சிங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கும். அப்பது பசியோடு இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும். ரோலெக்ஸ், அவன் பேரு டில்லி. இனிமே சார், எஸ் சார், ஓகே சார், எஸ் சார், எஸ் சார். நேரத்தில் வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஹலோ பிரண்ட்ஸ், வெல்கம் டு டூ வே ப்ரொடக்ஷன்ஸ் சேனல். நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த படம் விக்ரம், லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடித்தது. படத்தில் விஜய் சேதுபதி, பகத் பாசில், நரேன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். படத்தில் நடிகர் சூர்யா ரோலக்ஸ் என்ற கேரக்டரில் அதிரடி சரவடியாக நடித்திருந்தார். இந்த படத்தின் வெற்றிக்கு அவரது இந்த கேரக்டரும் மிகப்பெரிய பலத்தை சேர்த்தது. படத்தில் ரோலக்ஸ் கேரக்டரை இறுதிவரை சஸ்பென்ஸாக வைத்திருந்தது படக்குழு. கிளைமக்ஸ் இல் சில நிமிடங்களே வந்த இந்த கேரக்டர் படத்திற்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்திருந்தது. தொடர்ந்து இந்த படத்தின் மிரட்டலான ரோலக்ஸ் கேரக்டர் விக்ரம் 2 படத்திலும் வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ரோலக்ஸ் என்ற கேரக்டரை தனியாக வைத்து படம் இயக்க உள்ளதாக முன்னதாக பேட்டி ஒன்றில் படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருந்தார். மேலும் சூர்யாவுடன் இணைந்து இரும்புக்கை மாயாவி என்ற படத்தையும் இயக்க உள்ளதாக அவர் கூறியிருந்தார். சூர்யாவின் ரோலக்ஸ் கேரக்டர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ரோலக்ஸ் படத்திற்கும் அதிகமான எதிர்பார்ப்பு உண்டாகியுள்ளது. இந்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சில பல சுவாரஸ்யமான சினிமா டிவி நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல செய்திகளை தெரிந்து கொள்ள டூ வே ப்ரொடக்ஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடித்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க.